சந்தானத்தையும் பி ஆரையும் ஏமாற்றிய கூல் சுரேஷ். மேடையில் சந்தானம் வெளிப்படை. நடிகர் சந்தானத்தின் வடக்கு பட்டி ராமசாமி படம் கார்த்திக் யோகி இயக்கத்தில் உருவாகியுள்ளது. முன்னதாக டிக்கிலோனா படத்தில் இணைந்த இந்த கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. பீப்புள் மீடியா தியேட்டரை தயாரித்துள்ள இந்த படத்தில் சந்தானத்திற்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்துள்ளார். மேலும் ஜான் விஜய், எம் எஸ் பாஸ்கர், ரவிமரியா, மொட்ட ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, கூல் சுரேஷ், ஜாக்குலின் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் சந்தானத்துடன் இணைந்து நடித்துள்ளனர். ஷான் ரோல்டன் படத்திற்கு இசையமைத்துள்ளார். வடக்குப்பட்டி ராமசாமி படம் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸாகவுள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக படத்தின் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு படத்தின் திரெய்லர் பாடல் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் இன்றைய தினம் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பான வகையில் நடைபெற்றது. இதில் சந்தானம் உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்று படம் குறித்த பல சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக படத்தின் ட்ரெய்லர் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் சந்தானம் அதுகுறித்தும் பேசினார். படம் ரசிகர்களை சிரிக்க வைக்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய சந்தானம், இரு இயக்குநர்களின் டைரக்ஷனில்தான் எந்த கேள்வியும் கேட்காமல் நடிப்பேன் என்றும், ஒன்று பிரேம் ஆனந்த், மற்றொருவர் கார்த்திக் யோகி என்று குறிப்பிட்ட சந்தானம், இவர்கள் படங்களில் ஹியூமர் சிறப்பாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். டிடிரிட்டர்ஸ் படத்திற்கு பிறகு தனக்கு மற்றொரு வெற்றி அவசியமாக உள்ளதாகவும், அதை வடக்குப்பட்டி ராமசாமி கொடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூல் சுரேஷ் பேச்சு. நிகழ்ச்சியில் பேசிய கூல் சுரேஷ், உங்களுக்குத்தான் சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமி, ஆனால் எனக்கு அவர் குலதெய்வம் சாமி என்று நிகழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சந்தானத்தின் முந்தைய படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது அவரது வடக்குப்பட்டி ராமசாமி படம் குறித்து தான் கேட்டதாகவும், அவர் உடனடியாக கார்த்திக் யோகியிடம் போன் செய்து பேச சொன்னதாகவும், உடனடியாக இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் கூல் சுரேஷ் பேசினார். இந்த படம் குறித்து கார்த்திக் யோகி தன்னிடம், இந்த படத்தைத் தொடர்ந்து தியேட்டர் வாசலில் இனிதான் கத்த வேண்டாம் என்றும், தியேட்டர் உள்ளே ரசிகர்கள் தன்னை பார்த்து கத்துவார்கள் என்று கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சந்தானத்தை ஏமாற்றிய கூல் சுரேஷ். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சந்தானம், பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகுதான் வேறு மாதிரி மாறிவிட்டதாக கூல் சுரேஷ் தன்னிடம் கூறியதாக குறிப்பிட்டார். ஆனால் அவர் எந்த வகையிலும் மாறவில்லை என்று காமெடியாக கூறிய சந்தானம், பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிந்ததும் தனக்கு கால் செய்த கூல் சுரேஷ் சால்வை மாலை போட வேண்டும் என்று கூறியதாகவும், ஆனால் தன்னை நேரில் சந்தித்தபோது என் கையில் அவற்றைக் கொடுத்து அவருக்கு போட வைத்து போட்டோ எடுத்ததையும் குறிப்பிட்டார். தன்னிடமிருந்து நேரடியாக டியார் ராஜேந்தர் வீட்டுக்குப் போய் அவரையும் இதேபோல கூல் சுரேஷ் ஏமாற்றியதாகவும் சந்தானம் தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சந்தானம், எப்பவுமே ஆர்யா என்னை பார்த்தால் என் உடம்பைதான் முதலில் பார்ப்பான், என் இங்கே சதை போட்டுட்டன்னு திட்டுவான். ஒருமுறை புத்தாண்டு பார்ட்டிக்கு செல்லலாம் என யோசித்து ஆர்யாவுக்கு தெரியாத்தனமா போன் பண்ணிட்டேன். அண்ணா நகர் வந்துடுன்னு சொன்ன ஆர்யா புத்தாண்டு இரவில் 4 மணி நேரம் புட்பால் விளையாட வைத்தான். அதன் பின்னர் 2 மணி நேரம் நீச்சல் அடித்தோம். காலையில் ஜிம்முக்கு கூட்டிட்டுப் போயிட்டான். நியூ இயருக்கு புதுசா ஜிம்முக்குப் போவோம்னு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் ஆர்யா நியூ இயர் அன்னைக்கு ஜிம்ல தான் இருப்பான். அந்தளவுக்கு பிட்னஸ் ப்ரீக் என நண்பனை பாராட்டி பேசினார் சந்தானம். ரெண்டு பேரும் கடன் வாங்கியிருக்கோம். எந்த ஒரு பைனான்சியரை பார்க்கப் போனாலும் ஆர்யா எப்படி இருக்கிறார் என என்னிடம் கேட்பார்கள். ஆர்யா போனால் சந்தானம் எப்படி இருக்கிறார் என கேட்பார்கள். நலம் விசாரிக்க அல்ல, நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு கடன் வாங்கியிருக்கோம். ஏதாவது படம் நடிக்கிறோமோ, படம் ஓடுதா, பணம் வருமானுதான் விசாரிப்பாங்கன்னு சொன்ன சந்தானம், தங்க முட்டை போடுற வாத்து ஒன்னு கிடைச்சிருக்குன்னு ஆர்யா ஒருமுறை சொல்லிவிட்டு ஒருத்தரிடம் அழைத்துச் சென்றான். வாத்து முட்டை போடுதான்னு பின்னாடி கை வச்சு பார்த்தா எங்களுக்குத்தான் பின்னாடி ரத்தம் வருது. அந்த வாத்து யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என சந்தானம் பேசியதும் உதயநிதியைதான் சொல்தாரா என ரசிகர்கள் கேள்வியை சேர்ந்து நடிக்கப் போறோம். சீக்கிரமே கார்த்திக் யோகி இயக்கத்தில் நானும் ஆர்யாவும் சேர்ந்து நடிக்கப் போறோம். பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தை விட சரியான கலாய்ப்படமாக அது இருக்கும் என்றும் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளார் சந்தானம்.